Hi friends, Krishoba Kagisnam, very good morning to all. In the video, we will talk about the Max and TNPSC chapter. So, simple interest. Tani Vatti, Abdin Sulanga. So, in the chapter, we will talk about TNPSC 1 or 2 questions. Kandipa Kepang. Okay, now the group 1 exam, group 2, group 4, whatever TNPSC exam, irundalum, adala Max, simple interest, illama questions on the recovery. Okay, now. So, in the Tani Vatti, the first chapter on the Pakaporum. So, over a video padilum, Aladina Donamari, over a video padilum, maximum, one model, alladu, rendu model. Either Tandi will canna regard questions irkade. So, follow pending in a playlist less simple interest, max, rendaiti, irubuti, moon, abdinta, and the ad panidava. நீங்க எப்ப வேணா என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பதிவு ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன தனி வட்டி ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னா என்னது தனி வட்டி ஸோ வட்டி அப்படின்னாலே நம்ம சிலபஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி ஸோ இந்த ரெண்டு வகையான வட்டி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ப்ரைம் இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இன்ட்ரெஸ்டில் நிறைய இருக்குது ஓகேங்களா ஆனால் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா இந்த ரெண்டு சாப்டர் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒன் மோர் ஒரு இது இருக்குது டெபாசிட் பண்ணுற மாதிரி தள்ளுபடி டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது அதை நான் கடைசியாக நடத்துகிறேன் ஒரு 3 மாடல் சம்ஸ் மட்டும் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவாக வரும் ஓகேங்களா அது மட்டும் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் நடத்திடுவேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது தெரியாமல் நம்ம பாட்டு சம்முக்குள்ளே போனோம்னா ஒன்றுமே வேலைக்காக ஓகேங்களா என்னது தனி வட்டி கூட்டு வட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன் ஓகேங்களா எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ப்பா சிஐ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா பொறுமையாக நிதானமாக கவனிங்க அவசரப்பட்டீங்கன்னா வேலைக்காகாது ஓரளவு நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது ஆனால் மேக்ஸ் எனக்கு வந்து நார்மலாக தான் வரும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி ஒரே மாதிரி தான் கொடுக்க போகிறோம் அதான் வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தர்கிட்ட நான் 1000 ரூபாய் கடன் வாங்குறேன் அந்த 1000 ரூபாய்க்கு கடன் வந்து பார்த்தோன்னா நான் வந்து வருஷ வருஷம் இல்லை மாதம் மாதம் ஓகே எந்த ஆர்டரில் நான் வாங்குறனோ அதுபடி மாத வட்டி வாங்கினாலும் சரி இல்லை வருஷ வட்டி வாங்கினாலும் சரி ஓகேங்களா நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன் இப்போ நான் கான்செப்டுக்குள்ளே போகல நான் ரியல் லைஃப்போடு சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட நான் கடன் வாங்குறேன் 1000 ரூபாய் ஓகே என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறேன் அவன் என்ன சொல்கிறான் டே மச்சான் மாதம் எனக்கு வட்டி கொடுத்துணுண்டா அப்படிங்கிறான் ஓகேங்களா சரி கொடுத்துறேன்டா கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஜனவரி மாதம் நான் வந்து என்ன பண்ணுறேன் 1ஆம் தேதி நான் வந்து 1000 ரூபா வாங்குறேன் ஓகேங்களா அப்போ நான் ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டிங்கிறது நான் இங்கே சொல்லலை நான் சும்மா ஓரளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா மாதம் மாதம் அவனுக்கு வட்டி நான் என்ன பண்ணுறேன் 100 ரூபா கட்டுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஓகேங்களா அடுத்த மாதம் அதே 100 ரூபா அதாவது ஜனவரி மாதம் 100 ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா ஜனவரி மாதம் அடுத்து பிப்ரவரி மாதம் 100 ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 100 ரூபா ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவேன் நான் எல்லா மாதமும் நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஏன்னா தனி வட்டி அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த கடனுக்குண்டான வட்டி ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு வருடம் அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு சேம் தான் மாறுதலுக்கு உட்படாது மாறாது நான் ஜனவரி மாதம் 100 ரூபா கொடுத்தேன்னா பிப்ரவரிலேயும் அதே தான் மார்ச்சுக்கு அதே தான் இன்கேஸ் 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டி அப்படின்ட்டு நம்ம மாறினா மட்டும்தான் வட்டி மாறுமே தவிர 3 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மாதம் மாதம் வருஷ வருஷம் நான் என்ன வட்டி கொடுக்குறேன்னு அதே வட்டி தான் கொடுக்க போகிறேன் அதுதான் என்ன சொல்கிறவங்க தனி வட்டி கூட்டு வட்டினா என்ன சார் அப்படின்னா கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கெல்லாம் வட்டி ஓகேங்களா தனி வட்டிங்கிறது இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன் மாதம் மாதம் 100 ரூபா 100 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க இந்த அசல் அசல்னா என்னது நம்ம கடன் வாங்கின அமௌண்ட்
அசல்ல என்னது பிரின்சிபலா ஃபார்ம் அவுட். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், ரியல் லைஃப்போட நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 1000 ரூபா அமௌண்ட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் நான் 100 ரூபா கட்டிக்கிட்டே வரேன். இந்த 1000 ரூபாங்கிறது சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும், அசல் அப்படியே தான் இருக்கும். வட்டி மட்டும் என்னாகும், மாதம் மாதம் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். அப்போ நான் வட்டியோடு சேர்ந்து நான் வந்து அசல் கொடுக்குன்னா கடைசி மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1100 ரூபா கொடுத்துட்டுனா முடிஞ்சு போச்சு, கடன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது தனி வட்டி கான்செப்ட். கூட்டு வட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அதே ஒரு 1000 ரூபாய் நான் என்ன பண்ணுறேன், கடன் வாங்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 100 ரூபா என்ன பண்ணுறேன் நான் வட்டி கொடுக்குறேன். ரெண்டாவது மாதம் நான் 100 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரெண்டாவது மாதம் இந்த நான் ஃபர்ஸ்ட் மாதம் 1000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபா வட்டி கட்டுறேன். ரெண்டாவது மாதம் நான் வட்டி கட்டும்போது 1000 ரூபாய்க்கு நான் கட்டக்கூடாது, 1000+100, 1100 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவோம், வட்டி கட்டணும். மூணாவது மாதம் நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000+ மொதல் மாதம் கட்டின வட்டி, அடுத்து ரெண்டாவது மாதம் கட்டின வட்டி, இந்த மூணையும் கூட்டி அந்த அமௌண்ட் என்ன வருதோ அதுக்கு நான் வட்டி கட்டணும். அப்போ என்ன அர்த்தம் கூட்டு வட்டினா, வட்டிக்கெல்லாம் வட்டி கட்டணும். இந்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபா மொதல் மாதம் கட்டிடும், ஓகே. ரெண்டாவது மாதம் கட்டும்போது இந்த 1000+ மொதல் மாதம் கட்டணும் பார்த்தீங்களா வட்டி, அந்த ரெண்டையும் கூட்டி அந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணணும், வட்டி கட்டணும். அதாவது 1100 ரூபாய்க்கு, 1100 ரூபாய்க்கு வட்டி சேஞ்ச் ஆகும்ல, ஏன்னா 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டினா 1100 ரூபாய்க்கு வட்டி வேறு மாதிரி வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் வர வட்டியும் என்ன பண்ணிக்கணும், அப்போ மூணையும் கூட்டி மூணாவது மாதம் தான் கட்டணும். நாலாவது மாதம் வரும்போது இந்த மூணையும் கூட்டி நாலாவது மாதத்துக்கு, அஞ்சாவது மாதத்துக்கும் போகும்போது முதல் 4 மாதத்தோட இது எல்லாம் கூட்டி அஞ்சாவது மாதத்துக்கு. அப்போ பாருங்களேன், அசல் கூடிக்கிட்டே போகும். அதான் சொல்லுவாங்க வட்டிக்கெல்லாம் வட்டி, அதுதான் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டிக்கு மட்டும் காசே வாங்கக்கூடாதுராப்பா அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் கந்து வட்டிம்பாங்க, கந்து வட்டிக்கு மட்டும் வாங்கவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான். தனி வட்டி அப்படிங்கிறது எல்லா வருடமும் மாதங்களும் நமக்கு வட்டிங்கிறது சேஞ்ச் ஆகாது. சேம் நான் 100 ரூபா கொடுக்குறேன் வட்டி, இல்லை 200 ரூபா வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா மாதம் 200 ரூபா தான். அந்த வட்டி வீதம் மாறாத வரைக்கும் நான் சேம் அதே தான். 5 ரூபா வட்டிக்கு நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறேன் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய வட்டி வந்து நான் அதே தான். ஓகே, 5% வட்டி வீதத்தில் நான் ஒருத்தர்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா எல்லா மாதமும் எல்லா வருஷமும் நான் ஒரு கொடுக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டு சேம் அமௌண்ட்டு தான். அதுதான் தனி வட்டி. கூட்டு வட்டிங்கிறது இந்த வட்டி ஆட் ஆகி நமக்கு வரும். எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கான விளக்கமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ தனி வட்டி புரிஞ்சா? தனி வட்டிங்கிறது சிம்பிள், சிம்பிளாக வட்டி கட்டுறதா தனி வட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, அதிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ₹25,000, இது எல்லாமே ஸ்கூல் புக் சம் தான். நீங்கள் பாட்டு சம் நம்பர் 1, 2, 3, 4, 5 நீங்கள் பாட்டு போட்டு எழுதிக்கிட்டே வரணும். ஆ, ஸ்கூல் புக் சம் அங்கே இருக்கு இங்கே இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்களோட கவனம் என்ன இருக்குன்னா, நான் இங்கே நடத்துகிற சம்மில் தான் கவனம் இருக்கணும். புக்கை போய் புரட்டிட்டு இந்த சம்மு பார்க்கல, அந்த சம் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தெரியும். புது புக்கு, ஓல்டு புக்கு, எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி ஒரு ஆர்டரை எடுத்து தான் உங்களுக்கு நான் நடத்திட்டுருக்கேன். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணக்கூடாது. இந்த தேடுறதுக்கு டைம் நான் எடுத்துப்பேன், கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், டைம் ஒதுக்கணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் டைம் ஒதுக்குவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ சம் நம்பர் 1 போட்டு இந்த சம் எழுதிக்க போகிறீங்க, இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நான் என்னென்ன சம்மு நடத்துகிறேனோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அதை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. 25,000 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 அட் 8% per annum for 3 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எப்போவுமே நமக்கு தனி வட்டி அப்படின்னு கேட்கும்போது அதில் 3 விதமான மதிப்புகள் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 விதமான மதிப்புகள் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல். ஓகேங்களா? அசல்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட். ஓகேங்களா? பீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் இங்கிலீஷில் வெறும் சிம்பிளாக எழுதுறேன், பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட். ஓகேங்களா? அசல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடம். வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க,
சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தனா வட்டி வீதம் வட்டி வீதத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தனா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆர் ஓகேங்களா சோ நம்ம ஒரு தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த மூணு மதிப்பு நமக்கு தேவை ஓகேங்களா என்னது இந்த மூணு மதிப்பும் நமக்கு தேவை ஒன்று அசல் அசல்னா என்னது பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம கடன் வாங்குற மாதிரிலாம் அந்த அமௌண்ட் வருடம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு நான் வட்டி வாங்குறேன் அப்படிங்கிறது ஓகேங்களா அதான் என்னது என் வட்டி வீதம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நான் வட்டி வாங்குறேன் சொல்லுவாங்க ரெண்டு வட்டி மூன்று வட்டின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நான் அந்த வட்டி வாங்குறேன் அப்போ மூணு தேவை எவ்வளோ அமௌண்ட் கடன் வாங்குறேன் எத்தனை வருஷத்துக்கு வாங்குறேன் எவ்வளோ பர்சன்டேஜில் வாங்குறேன் இந்த மூணும் தெரிஞ்சால் தான் வட்டியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சரி ஓகேங்களா சரி ஓகே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டம்மில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் 25,000 25,000 ஓகேண்ணா அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ நமக்கு 25,000 8% வட்டி வீதம் அப்போ வட்டி வீதம் எவ்வளோ நமக்கு 8% 3 ஆண்டுகளுக்கு அப்ப 3 இயர்ஸ் காலம் 3 ஆண்டுகள் ஓகேங்களா அப்ப 25,000 அசல் வருடம் 3 வருடம் வட்டி வீதம் 8% அப்ப தனி வட்டி எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா தனி வட்டிக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான் எஸ்ஐ ஈக்குவல் டு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 என் பொண்ணு கூட இந்த ஃபார்முலா சொல்லுவான் ஓகேங்களா பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஓகேங்களா ஓகே இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு இங்கே இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய பி வேல்யூ என் வேல்யூ ஆர் வேல்யூ இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம எஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த என்னோட வேல்யூ 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல என்னோட வேல்யூ வந்து 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ என்னோட வேல்யூ வந்து இயராக கொடுத்துருந்தா தான் நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் இயராக கொடுக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மந்த்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது 3 நம்ம என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது ஏன்னா இங்கே 3 மந்த்து ஸோ மந்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம இயராக மாற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இயராக கொடுத்துட்டாங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஏன்னா இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கான தனி வட்டி கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா தான் புரியுதுங்களா என்னது வருட வட்டி வருட வட்டி வருட வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 புரியுதுங்களா இப்போ நான் என்ன பண்றேன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் ஓகேங்களா இங்க பாருங்க எஸ்ஐ ஈக்குவல் டு பி வேல்யூ எவ்வளவு நமக்கு 25,000 ஓகேங்களா 25,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 3 இயர்ஸ் அப்போ 3 போட்டால் போதும் 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 8% 8 / 100 போட்டுறாதீங்க 8 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும் ஆறுங்கிற இடத்துல ஏன்னா நம்ம ஃபார்முலால நம்ம 100 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதனால் அங்கே ஒரு 100 இங்கே ஒரு 100 எல்லாம் கொடுத்துருக்கக்கூடாது ஆரோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ மட்டும் போடுங்க 8 / 100 புரியுதுங்களா இப்போ இன்கேஸ் இப்போ 3 இயர்ஸ் இல்லாமல் 3 மந்த்ன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் 25,000 8% வட்டி வீதம் 3 மாதங்களுக்கு தனி வட்டி அப்படின்னாங்கன்னா நம்ம 3 போட முடியுமா என்னோட வேல்யூ 3 போட்டுற முடியுமா அப்போ 3 வருஷத்துக்கும் அதே வட்டி தான் 3 மாதத்துக்கும் அதே வட்டி தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லை அப்போ வருஷமா கொடுத்துருந்தா மட்டும்தான் என்னோட வேல்யூ அப்படியே போட்டுக்கணும் இன்கேஸ் என்னோட வேல்யூ வந்து வருஷமா கொடுக்காம மாசமா கொடுத்துருந்தாங்கன்னா இல்ல டேஸ் 30 நாளைக்கு எவ்வளவு வட்டி இல்ல 8 மாசத்துக்கு என்ன வட்டி 2.5 வருஷத்துக்கு அதாவது அது வருஷங்கள் கூட வந்து பார்த்தா பின்னமா கூட சம்டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்ப அதெல்லாம் அடுத்தடுத்த டைப் நம்ம வந்து பார்ப்போம் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுல இப்ப டைரக்டாக இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ஃபஸ்ட் மாடலு 2வது மாடல் வந்து இயர்ஸ் வந்து பின்னமாக கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் 3வது மாடல் அதே வருஷத்தை மந்த்தாக கொடுத்தாங்கன்னா எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அதே வருஷத்தை நமக்கு டேஸாக கொடுத்தாங்கன்னா எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கணும்
இதுதான் முதல் நாலு மாடல் நம்ம வந்து பார்ப்போம், புரியுதுங்களா? ஸோ தனிவட்டு கண்டுபிடிக்கிறதுலே பாருங்க இவ்வளோ இருக்குது, ஆனால் எல்லாமே ஈஸி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். சரி ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டனால நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ அடிச்சு போடலாமா, இந்த பாருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல், மீதி என்ன இருக்குது 250 × 3 எவ்வளோ வரும் நமக்கு, 3 × 25 = 75 அப்போ 750. அப்போ 750 × 8 என்ன வரும் பாருங்க, 85 இங்கே ஜீரோ சேர்த்திக்கலாம், 85 = 40 மீதி 4 8 × 56 = 60 6000. அப்போ என்ன வரும் நமக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இங்கே எழுதுற பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6000, புரியுதுங்களா? அப்போ இதில் இருந்த ஆன்சர் ஆப்ஷன் டி 6000, புரிஞ்சுங்களா சம், புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப சிம்பிளான சம் தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மாடலே ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பி வேல்யூ, என் வேல்யூ, ஆர் வேல்யூ, மூணையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், அடிச்சு போட்டிருக்கேன், ஆன்சர் நமக்கு என்னது, வட்டி கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து கணக்கில் தனி வட்டி காண்க அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, வட்டி மட்டும் எவ்வளோப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஸ்டாப் பண்ணால் போதும். இன்கேஸ் மொத்த தொகை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, என்னது மொத்த தொகை அப்படின்னு கொடுப்பாங்க. மொத்த தொகைன்னா என்ன சார் அப்படின்னா, மொத்த தொகைன்னா ஒன்றும் கிடையாதுப்பா, கடனோட சேர்ந்து மொத்த தொகை அவ்வளோதான். இப்போ வட்டி மட்டும் 6000 ரூபா, சரி ஓகேப்பா நான் கடனையும் அடைக்கிறேன்ப்பா, எப்போ 3 வருஷம் கழித்து நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்னா 3 வருஷம் கழித்து போய் கடன் வாங்கினவங்கிட்ட போயிட்டு இந்தாப்பா வட்டி 6000 ரூபா, அதேமாதிரி நீ கொடுத்த அசல் எவ்வளோ 25000 ரூபா, மொத்த பணம் வச்சுக்குப்பா என் வட்டி முழிச்சுப்பா அப்படின்ட்டு. அப்போ அந்த மொத்த தொகை எவ்வளோ கொடுக்கணும், 6000 ரூபா வட்டி கொடுத்துட்டு அவன் அசல் எவ்வளவு 25000 ரூபா, அப்போ 6000 + 25000 மொத்தம் 31000 ரூபா என்ன பண்ணுவன், மொத்த தொகை. மொத்த தொகைன்னு என்னப்பா, அவன் வாங்கின காசுக்கு கடன் வாங்கின காசுக்கு வட்டி பிளஸ் கடன் வாங்கின காசு, இந்த ரெண்டு சேர்ந்ததான் மொத்த தொகை. கடன் பிளஸ் மொத்த தொகை, ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கி நீ வந்து 3 வருஷமா வட்டியே கட்டல, 25000 ரூபா போய் ஒரு பேங்க்ல கடன் வாங்குறீங்க, 3 வருஷமா நீங்க வட்டியே கட்டல ஓகேங்களா, எவ்வளவு பர்சன்டேஜ்ல வாங்குறீங்க, 8%ல கடன் வாங்குறீங்க ஒரு பேங்க்ல, 3 வருஷம் கழிச்சு போயிட்டு சே நம்ம இந்த லோனை இன்னைக்கு அடைச்சா உண்டா அப்படின்ட்டு லோன் அடைக்க போறீங்க, போய் என்ன கேட்பான், தம்பி எவ்வளோப்பா கடன் வாங்குனீங்க, 25000 ரூபா சார் கொடு ஃபர்ஸ்ட், அதை 25000 ரூபா, 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோப்பா, 6000 ரூபா சார், 6000 ரூபா கொடு, மொத்தம் எவ்வளோ கட்டியிருக்கான், 25000 + 6000 31000 ரூபா அவன் கொடுத்தா தான் அந்த கடனே க்ளோஸ் ஆகும். அப்போ மொத்த தொகை மொத்தமாக அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 31000 ரூபா. அப்போ மொத்த தொகைன்னா என்ன அர்த்தம், அசல் இந்த பக்கம் வட்டி இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் மொத்த தொகை, கரெக்டா, அசலும் வட்டியும் சேர்ந்தா தான் மொத்த தொகை ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ என்னது அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அமௌண்ட்னாலும் மொத்த தொகை தான் ஓகேங்களா, அமௌண்ட் என்னது மொத்த தொகை, ஞாபகம் வச்சுங்க, அமௌண்ட் அப்படின்னாலே மொத்த தொகை ஓகேங்களா. அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனால ஏ எடுத்துக்கிட்டேன், ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ, பி என்னது அசல் நான் வாங்கின கடன், எஸ்ஐ என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்தா தானே மொத்த தொகை, வேணா தமிழ் எழுதி வச்சுங்க, மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் தனி வட்டி, தமிழ் எழுதி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இப்ப மொத்த தொகை கேட்கல நம்ம சம்மில், தனி வட்டின்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறதுனால நான் 6000 ரூபாய் நிறுத்திக்கிட்டேன். இன்கேஸ் தனி வட்டி கேட்காம 3 ஆண்டுகளுக்கு மொத்த தொகை என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் 6000 போய் ஆப்ஷனில் சூஸ் பண்ணக்கூடாது, மொத்த தொகை அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளோ வரும், 31000 வரும், ஆப்ஷனில் 31000 எங்கே இருக்கோ அதை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், நீ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு போய் மார்க் பண்ணிட்டு வந்துடாதீங்க, அதுதான் சம்ம நல்லா உத்து பார்த்து கவனமாக நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். கிளியரா, செகண்ட் சம் போலாமா, சரி ஓகே செகண்ட் சம் போலாம். செகண்ட் சம் பாருங்க, செகண்ட் சம் பாருங்க, அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ஓகேங்களா. ஸோ அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 கடனாக பெற்றார்,
மூன்று ஆண்டுகளுக்கு முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும் காண்க. பார்த்தீங்களா இந்த சம்ல, இது ஸ்கூல் புக் சம் தான். வட்டியும் கேட்கறான், மொத்த தொகையும் கேட்கறான். அப்ப கொடுத்துருக்கூடிய சம்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன நமக்கு இருக்குதுங்கிறது எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் நம்ம சம்ல கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுனாதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அசல் பி ஈக்குவல் டு பின்னா அசல்பா, அது உங்களுக்கு தெரியும்ல, அதனால இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் எழுதிக்கிறேன். பி வேல்யூ எவ்வளோ நமக்கு? 5000, கரெக்டா? ஓகே. ஆண்டு, ஓகே, என்னோட வேலை எழுதிங்க, என்னோட வேலை எவ்வளவு? ஆண்டு மூன்று ஆண்டுகள், கரெக்டா? 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ எவ்வளோ நமக்கு? 5%. அப்ப பி வேல்யூ 5000, அசல் மதிப்பு 5000, ஆண்டு 3 வருஷம், வட்டி வீதம் 5%. ஓகேங்களா? இப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? என்ன தனி வட்டிக்கான ஃபார்முலா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, கரெக்டா? ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், சப்ஸ்டிட் பண்ணிட்டான். என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன்? எஸ்ஐ வேல்யூ நமக்கு 5000, ஓகே, என்னோட வேல்யூ நமக்கு 3 இயர்ஸ், ஏன்னா வருஷமா தான் கொடுத்துருக்கான், கரெக்ட் தானே? முழு வருடமாக தான் கொடுத்துருக்கான்ல. ஓகே, அப்போ 3ங்கிறது முழுசாக அப்படி போட்டுக்கலாம். இன்ட்டு ஆரோட வேலை நமக்கு 5%, அப்போ 5 டிவைடட் பை 100, அடிச்சு போடுங்க. 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். அப்போ என்ன வரும் நமக்கு? 5 5 25 25 3 75, அப்போ 750, கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், வெறும் 5 மட்டும் எடுத்துக்கிட்டேன். 5 25 25 3 75, இங்கே ஒரு 0 இருக்குனால 750. அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு 750. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கேள்வியில் என்ன கேட்கறான்? அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும் என்ன கேட்கறான்? ரெண்டுமே கேட்கறான், வட்டியும் சொல்லு மொத்த தொகையும் சொல்லுங்கிறான். அதனாலதான் ஆப்ஷன்ல பாருங்க, கமா போட்டு கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ஆப்ஷன்ல 550, 5550, 600, 5600, 750, 5750 அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, 750 வந்துருச்சு. இப்போ மொத்த தொகை என்ன கண்டுபிடிக்கிறது? மொத்த தொகைன்னா என்னது? அசலோட சேர்ந்தா தானே நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். வட்டியும் அசலையும் கூட்டினாலே நமக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். வட்டி எவ்வளோ நமக்கு? 750 ரூபா. வட்டி 750 ரூபா, அசல் எவ்வளவு நமக்கு? 5000 ரூபா. அப்போ எவ்வளோ நமக்கு டோட்டல் அமௌண்ட்? 5750 ரூபா, கரெக்டு தானேப்பா? இது என்னது நமக்கு? அசல். இது என்ன நமக்கு? வட்டி. 5750ங்கிறது என்னது நமக்கு? அமௌண்ட். அதான் மொத்த தொகை. அப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சா? அப்போ எங்கே 5750 இருக்கு பாருங்க, பாருங்க. ஆப்ஷன் சி, வட்டி 750, மொத்த தொகை 5750. அப்படியே என்ன பண்ணிக்கிட்டேன் நான், அசலோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுங்களா? செகண்ட் சம் புரிஞ்சா? அப்போ வட்டி கேட்டாங்கன்னா வட்டி போடணும், மொத்த தொகை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா மொத்த தொகைக்கு போடணும், இல்லை வட்டியும் மொத்த தொகை ரெண்டுமே என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே நம்ம போட்டு ரெண்டும் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? தேர்ட் சம் போலாமா? ஸோ சம் நம்பர் 3. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டைரெக்டாக இயர்ஸ் முழு வருடமா கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி போகணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? PART-1. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி பாருங்க, இந்த சம் பாருங்க. காந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? சம்மு புரிஞ்சிங்களா? நல்லா உத்து பார்க்கணும் சம்ம. என்ன சொல்கிறாங்க? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சாந்தி ஒரு வங்கியிலிருந்து 12% வட்டி வீதம் 6000 7 ஆண்டுகள். ஸோ அப்போ என்னென்னு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? அசல் பி ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? பி ஈக்குவல் டு எவ்வளவு? 6000. ஓகே. என் வேல்யூ இயர்ஸ் எத்தனை? 7 ஆண்டுகள்.
R value, percentage எவ்வளவு 12%. கரெக்டா இஎஸ்ங்கிறது முழுசாக தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகேங்களா, என்ன கேட்குறான் பாருங்க, 7 ஆண்டுகள் கழித்து, அதான் 7 வருஷத்துக்கு வாங்கிட்டான், 7 வருஷம் கழித்து நான் போய் கடன் அடைக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மொத்த தொகை நான் கடன் அடைக்கணும்னு என்னப்பா பண்ணணும், வட்டி அசல் ரெண்டும் சேர்ந்து கொடுத்தா தானே கடன் அடைக்க முடியும். நான் தான் பேங்க் எக்ஸாம் பேங்கோட இதை வந்து எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருந்தேன், ஒரு பேங்க்கில் கடன் வாங்குகிறான், அந்த கடன் அடைக்கணும்னா வெறும் வாங்கின காசு மட்டும் போய் கொடுத்தா அடைச்சிருமா, வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ நான் கேட்குறது இந்த இடத்துல என்னது, எவ்வளவு பணத்தை செலுத்தினா கடன் தீரும் அப்படின்னா மொத்த தொகை கேட்குறான்னு அர்த்தம். என்ன கேட்குறான், மொத்த தொகை கேட்குறான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை வேல்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சிம்பிள் டிஸ்பர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது, பிஎன்ஆர் டிவைட் பை 100, பி எவ்வளவு நமக்கு 6000 இன்ட்டு 7 இன்ட்டு ஆர் வேல்யூ 12 டிவைட் பை 100. ஓகேங்களா, இப்போ அடிச்சு போடுங்க, 00 கேன்சல், 00 கேன்சல். அப்போ என்ன வரும் நமக்கு, 6 7 42. அப்போ 42 இன்ட்டு 12, நான் வெறும் 6 மட்டும் எடுத்துனேன், கடைசியாக 0 ஆட் பண்ணும். ஓகேங்களா, 6 7 42 இன்ட்டு 12 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 2 2 4 2 4 8, 1 2 2 1 4 4. அப்போ என்ன வரும், 4 0 - 1 5. அப்போ இந்த 0 ஆட் பண்ணுமா, அப்போ 5040. நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள், 60 இன்ட்டு 7 இன்ட்டு 12 எவ்வளோ பெருக்குங்க. ஓகேங்களா, நான் ஈஸியாக கொஞ்சம் பெருக்கிட்டேன். ஓகேங்களா, 5040. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5040. ஆனால் அவன் கேட்குறது மொத்த தொகை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அசலோட சேர்ந்து என்ன பண்ணணும், வட்டியை கூட்டணும். அசல் நமக்கு இங்கே எவ்வளவு, 6000. அப்போ அதோட சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன், 6000 கூட்டுறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்கள், 6000 + 5040 என்னப்பா வரும், 40 0 11, கரெக்டா 11040. ஆப்ஷன் இருக்கா, இதான் இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி 11040. கிளியரா, அப்ப மொத்த தொகைக்கான கான்செப்ட் புரியுதுங்களா, மொத்த தொகை எங்க கண்டுபிடிக்கணும், அசல் அதாவது தனி வட்டி எங்க கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுங்களா. கணக்கை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நல்ல கவனமா கணக்கை படிக்கணும். படிச்சீங்கன்னா அதான் அந்த புரிதலோட, அந்த புரிதலோட கணக்கை படிச்சு ரியல், அதாவதுப்பா இந்த தனி வட்டி கூட்டு வட்டி டைம் அண்ட் ஒர்க்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே வாழ்வியல் கணிதம். நம்ம ஏன் வந்து ஹெட்டிங் வாழ்வியல் கணிதம் கொடுத்துருக்காங்க, லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டு ஏன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம அதெல்லாம் ரியல் லைஃப்பில் பயன்படுத்துறது, ரியல் லைஃப்பில் பயன்படுத்துறத தான் நம்ம வந்து ஃபார்ம்லா அது இதுன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ரியல் லைஃப்போட வச்சு நம்ம ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே மொத்த தொகை கண்டுபிடிக்கணும், எங்கே தனி வட்டி கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். ரியல் லைஃப் சம் தான் இது, நம்ம தான் பெருசாக ஆப்டிடியூட் நியூமரிக்கல் உளவியல் அப்படின்ட்டு பயங்கரமாக பார்க்குறோம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். புரியுதுங்களா, சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த 3 சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு இந்த 3 சம்மெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்மு நான் போட்டுருவேனே அப்படின்னு நீங்கள் தோணும். நான் ஒரு 12வது 13வது சம் நடத்தும் போது இந்த 3 சம்மில் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 12வது சம் நடத்தும் போது ஒரு சிலர் டவுட் வரும், இது ஏன் சார் இப்படி அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லை. அப்படி டவுட் உனக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மொதல் 3 சம் நீ சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்பீடாக ஓட்டி பார்த்துருப்பீங்க, இல்லை அலட்சியமாக கேட்குறீங்கல்ல. 12வது 13வது சம் நடத்தும் போது யார் இங்கே கவனமாக கவனிச்சிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஈஸியாக இருக்கும், மற்றவங்களுக்கு அங்கே என்ன சொல்கிறங்கிறது புரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா, அதனால் முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னா முறைப்படி கற்றுக்குங்க. இப்போ நான் வந்து எனக்கு 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், நான் கார் கொஞ்சம் ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு டைரெக்டாக போயிடக்கூடாது, நான் ப்ரொசீஜராக லைசன்ஸ் எடுத்து நான் வந்து ஆக்சிடெண்ட் இல்லாமல் நான் ஓட்டணும் அப்படின்னா டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு ப்ரொசீஜராக கற்றுக்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கற்றுக்கிட்டு வெளியில் வந்து போங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான், சும்மா நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டேன், ஸ்பீடாக ஓட்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஷார்ட்கட்டில் போயினாலோ இல்லை மற்றதில் எது போனாலோ அடிபட வேண்டிதான், அது எல்லா நேரத்துக்கும் செட் ஆகாது. ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு மேக்ஸு எனக்கு வராது சார்,
மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி ஓரளவு உங்களுக்கு ஓகேவா? இனிஷியலாக இது உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். அடுத்தடுத்த பார்ட் உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நடத்துவேன், கவலையப்படாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நடத்துவோம், ஓகேங்களா? இனிஷியலாக எடுத்திருக்கோம், கண்டிப்பாக இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். முடிக்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த சம்பளம்லாம் விட்டுட்டு வந்தேனா, இதெல்லாம் தானே விட்டுட்டு வந்தேனா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது கூட சேர்ந்து சந்தோஷமும் படுவீங்க, ஏன்னா அடுத்த டைம் நம்ம சூப்பராக மார்க் எடுக்க போகிறோம்ல, அதை நினச்சி, ஓகேங்களா? ஸோ இந்த இது புரிஞ்சுன்னா கீழே ஃபீட்பேக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கோகிருஷ்ணன். தேங்க்யூ.